நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறி வான்மை கடை. இதன் பொருள் என்னவென்றால், நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம ஆட்சி இருக்கும்போது நம்ம குறியீடுகள்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒட்டிட்டு போனோம். அப்போ தான் நாளை மணி ஓட்டு கேட்கும்போது அதையும் வச்சு நம்ம மக்கள்கிட்ட ஒரு சிம்பிளைஸ் பண்ணி ஓட்டு கேட்கலாம். இதுதான் நிறைய அரசியல் கட்சி பண்ணக்கூடிய முயற்சிகள். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மெரினா பக்கத்தில் நிறைய சமாதிகள்லாம் இருக்கும். அதில் நிறைய பேர் உண்மையிலேயே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிருப்பாங்க தமிழ் மக்களுக்கு. சிலது அரசியல் காரணங்களாக வைக்கப்பட்டிருக்கும். இதில் எது எப்படி அப்படின்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதையெல்லாம் தாண்டி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஎம்கே ஆட்சியில் ஏற்கனவே கருணாநிதி அவர்களுக்கு 39 கோடி செலவில் வந்து அங்கே ஒரு சமாதி கட்டியிருக்காங்க. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு இந்த ஆட்கள்லாம் நில அபகரிப்பு பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெல்ல கொஞ்சம் இடத்த எடுப்பாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் இடத்த எடுப்பாங்க, அப்புறமா ஃபுல்லாத்தையும் அந்த ஏரியா ஃபுல்லாத்தையும் அப்படியே வாங்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஊருக்குள்ளே நடக்குது. நாளைக்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நாம் உங்களுக்கு எடுத்து சொல்வோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து மரினா கடல் கரையில் வந்துட்டு நம்ம வந்து நிலத்தை வாங்கிட்டோம், இங்கே வந்து சமாதி கட்டிட்டோம். அது மட்டும் பார்த்தாது, கடலுக்குள்ளே போய் நம்ம சரித்திரம் படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கட்டுமரமெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய பேர் இந்த கடலுக்குள்ளே போவாங்க, போயிட்டு வந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வருவாங்க. கருணாநிதி அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அங்கேயும் ஒரு ஸ்மாரக சின்னத்தை ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு உடனே கட்டுமரம் கட்டுறாங்களான்னு நீங்கள் கேட்கக்கூடாது, அதெல்லாம் கட்டலை. 80 கோடி செலவில், 1-2 கோடி எல்லாம் கிடையாது, லட்சங்கள்லாம் நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது, 80 கோடி செலவில் 42 மீட்டர் 134 அடி கருணாநிதி அவர்களோட பேனா ஒன்று வைக்க போகிறாங்க கடலுக்குள்ளே. எப்படி, இங்கேருந்து 650 மீட்டர், அதாவது சமாதி ஒரு பக்கம் இருக்குது, அங்கேருந்து 650 மீட்டர் கண்ணாடி பிரிட்ஜு ஒன்று போட்டு மக்கள் இதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் பேனாவை போய் பார்த்துட்டு வராங்க. அதாவது கருணாநிதி அவர்கள் எழுதின பேனா இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து செங்குத்தாக அங்கே நிற்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கப்படி. ஸோ இதுக்கு வந்து 80 கோடி செலவில் ரெடி பண்ணியிருக்காங்க, எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. மாநில கடலோர மண்டல மேலாண்மை ஆணையர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துட்டார். ஏன்னா அது இங்கே தானே இருக்குது, ஸோ அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஆனால் பாருங்கள், அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலோரம் பீச்சில் இருக்கிறதுக்கு இவங்க பர்மிஷன் கொடுத்துறாங்க, ஆனால் கடலுக்குள்ளே கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி அப்படின்னு வரும்போது அது நேஷனல் பதவிக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கிட்டேருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். நாங்கள் இங்கே என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி கட்டணமெல்லாம் செலுத்தி நாம் அங்கே அனுப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம கட்ட முடியும். நான் ஓகே சொன்னதுக்கப்புறம் விடணும், ஓகே ஓகே அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ கடலுக்கு நடுவில் அந்த பேனா வைக்கணும் அப்படின்னா, மத்திய அரசு அவங்க பேனானாலும் ஒரு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. ஸோ பால் இஸ் இன் தேர் கோர்ட். இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாஜகவில் நிறைய பேரோட ஒரு கருத்தாக இருக்குது. சாதாரண மக்களும் நிறைய பேர் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சுனாங்கன்னா, ஏங்க எதுக்கு இப்போ இந்த தேவையில்லாத இந்த 80 கோடிக்கு செலவு, இங்கே வந்து ஊழியர்கள் பஸ் ஊழியர்கள் வந்து அகவிலைப்படி வந்து உயர்த்தி தர மாட்டேங்கிறாங்க, பழைய ஓய்வூதியத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் பாய்காட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டாக்டர்ஸ்க்கு சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்கூலில் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, அதுக்கு நம்ம வருவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லாமலாம் இருக்கும்போது பேனா அங்கே கொண்டு போய் வைக்கணுமா, கடலில் பேனாவை கொண்டு போய் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக ஆட்சியில் எவ்வளோ முடியுமோ அந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையும், இதுதான் வந்து திருவாரூர்லேயும் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கலைஞர் கருணாநிதி மு கருணாநிதி சாலைன்னு மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க, அது ஒரு பெரிய போராட்டம் அடித்து அதை நிப்பாட்டாங்க. இப்போ இந்த விஷயம் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்த உடனே, ஏற்கனவே அரசியல் பொருசில் எல்லாரும் சொன்னாங்க இது தேவையில்லாத வேலை, யார் கொடுக்குற ஐடியான்னு தெரியல, ஐடியா கொடுக்குறவங்க அரசாங்கத்தை கவுருக்கிறதுக்கு தான் கொடுக்குறாங்க, மக்களுக்கு இது பிடிக்காமல் போயிடும், நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதாக தகவல் நமக்கு வந்து சேருது. இதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். சார், நீங்கள் என்ன தான் நீங்கள் இந்த செலவு கட்டினாலும் சரி, என்ன தான் சம்பாதிச்சாலும் சரி, என்ன தான் நீங்கள் வந்து பேரும் புகழும் வாங்கினாலும் சரி, பதவி பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, மன நிம்மதி அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கார். நேற்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோகா ஃபெஸ்டிவல் ஒன்று, கிரியா யோகா நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருக்காங்க நுங்கம்பாக்கமில். அப்போ வந்து நிறைய பேர் அதில் கலந்துருக்காங்க, ரஜினிகாந்த் அவர்கள் அதில் போய் கலந்துருக்கார், கலந்து பப்ளிக்காக அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து ரஜினி அவர்கள் ரசிகர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க மத்தியில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அவர் நல்லமாக இருக்கார், வெளியே வந்து பேசுகிறாரு, ஆண்மை
ஆன்மீக கருத்துக்களை பேசுகிறாரு. அவர் இருக்காரோ இல்லையோ, அவர் ஃபீல்டில் இருக்காரோ இல்லையோ, நாம் வந்து ஆன்மீக கருத்துக்களும் சரி தேசிய கருத்துக்களையும் சரி பேசணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி அவர் இதை பற்றி பேசியிருக்காரு. சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய 10% சந்தோஷம் கூட நமக்கு இல்லை. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், பதவி பணம் காசு எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அரசியல்வாதிகள் எல்லா உச்சநிலைகளையும் அவங்களோட ப்ரொஃபஷனில் நான் போய் பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் 10% சந்தோஷம் கூட எனக்கு இல்லை. இந்த ஹிமாலயத்துக்கு போயிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கேவ்ஸில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கேவ்ஸில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவல் சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அவர் வாழ்க்கையிலே எது சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரா படமும் பாபா படமும் எடுத்தது தான் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. பாபா பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கிடையாது, ஆனால் ராகவேந்திராவில் அவருக்கு நிறைய ஒரு ரிவ்யூ கிடச்சிது. இன்ஃபேக்ட் அவரோட ஒரு ஸ்பிரிச்சுவல் டேர்னிங் பாயிண்ட்டே அதுதான், ஃபிலிம் ஸ்பிரிச்சுவல் டேர்னிங் பாயிண்ட்டே அதுதான். அதுக்கப்புறமா வந்து அவரோட க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. ஸோ இதை ரெண்டு விதமாக பார்க்குறாங்க. ஒன்று வந்து கிரிட்டிசிசம் வர ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் அப்போ தன் கடமையை ஏன் பண்ணலை, இந்த அரசியலுக்குள்ளே ஏன் வரலை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அவரை ஆதரவு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்திருந்தால் இப்போ விஷயங்கள் மோசமாக போயிருக்கும், திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்து இப்போத்த ஜெனரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணணும், இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் திமுக வேறு பொய்யும் புரட்டும் சொல்லி ஆட்சிக்கு வந்துடும். ஸோ இந்த நேரத்தில் அவங்க வர்றது கரெக்டு தான். அது மட்டும் இல்லாமல் நேரம் காலம் இதெல்லாம் பார்த்து தான் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு. இதை எப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நமக்கு ஒன்றும் இல்லை. பட் அவர் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, மெடிடேட் பண்ணி தன் நிலை அறிந்து தனக்கு என்ன தேவை, தன் கோல் என்ன அப்படின்னு, அதாவது ப்ரொஃபஷனல் கோல் மட்டும் இல்லை ஸ்பிரிச்சுவல் கோல் என்ன அப்படின்னு ஒரு பயணம் நம்ம இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னா, டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை அஜிடேட்டடாகவே வச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். சித்தர் லெவலுக்கு போகணுமா அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட ஒரு விருப்பம், பட் ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணி நம்மளை கூல் டவுன் பண்ணுறதுக்கு, நம்ம மனசை உடல்நிலைப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கணும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன தான் செலவச்சாலும் சரி, நீங்கள் என்ன தான் பேரை மாற்றினாலும் சரி, உங்களுக்கு நிம்மதி எப்போ கிடைக்கும் அப்படின்னா, மக்கள் சேவையே மகேசன் சேவை, இது புதுசாக நாங்கள் மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு குறிக்கோள் நீங்கள் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவல் கரெக்டாக இல்லை அப்போ உடனே போய் டிஃப்யூஸ் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு கேட்டோன்னே இவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரைவேட் காலேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று முடிச்சுட்டு அப்படியே போகிற வழியில் ஸ்டாலின் அவர்கள் பாணியில் திடீர்னு அந்த சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா போலீஸ் ஸ்டேஷனில், அதே மாதிரி சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காரு இவர் பள்ளியில். இவர் செய்தது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக நிப்பாட்டி, அதாவது இந்த வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, போடுறா தம்பி பிரேக்கு அப்படின்னு ஒன்று உய் அப்படிம்பார், உய் 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 உயின்னு போவார் நம்ம வடிவேல். அந்த மாதிரிலாம் போகாமல் டீசெண்டாக ஓரளவுக்கு சடன் பிரேக்கை போட்டுட்டு அங்கே நிப்பாட்டி உள்ளே போகிறாங்க. போயிட்டு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளி அங்கே போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் செக் பண்ணுறாரு, ஒழுங்காக நீங்கள் வரீங்களா, டீச்சர்ஸ் எல்லாம் ஒழுங்காக வராங்களா, எல்லாரும் கரெக்டாக அட்டன் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் கூட கீழே உட்காந்து வந்து அவர் பாடத்தை கவனிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூலில் ஒழுங்காக பாடத்தை கவனிச்சிருந்தா இந்நேரம் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கீழே உட்கார வச்சிருக்க மாட்டீங்க. அமைச்சர் போய் கீழே உட்காரதெல்லாம் ஒரு பெருமை கிடையாது. அமைச்சரோட அந்த அமைச்சரவை எப்படி செயல்படணும்னா, குழந்தைங்கள்லாம் வந்துட்டு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உட்காந்துருக்கணும், அவங்களுக்கு இன்னும் தரையில் தான் உட்கார வச்சுருக்காங்க, இதுவே வருந்தக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பாருங்கள், நாகை மாவட்டத்தில் வேலூர் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல அரசு மேல்நிலைப் பள்ளியும் ஒன்று இருக்குது. அங்கே ஸ்ட்ரென்த் பார்த்திங்க அப்படின்னா 1031 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. 6, 9, 10, 12 இந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே வந்து மரத்துக்கடியில் வந்து வச்சு எடுக்கிறாங்க. அங்கே வந்து ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியும்னா 500 தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் 1031 பேர் இருக்காங்க. இந்த மரத்து கீழே எடுக்கிறதுனால டேஞ்சரு, அவங்களுக்கு வெயில், அப்புறமா அந்த மரம் அந்த மரத்தில் கிளைகள்லாம் ஏதாவது உடஞ்சி கொண்டு யார் கண்ணிலையாவது பட்டுரும், பல விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயம். அப்போ ஏன் இந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னா, அரசு பள்ளிகள்லேயே அங்கே டீச்சிங் ரொம்ப நல்லா இருக்குது, 95% பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது, சில நேரத்தில் 100% பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. 2017 தான் இதை வந்து மேல்நிலை பள்ளி ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை இன்னும் நம்ம அரசு பள்ளிகளில் இருக்குது. ஸோ பள்ளி கல்வித்துறையில் அமைச்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டப் பண்ணுறதுக்குண்டான முயற்சி பண்ணுமே தவிர, உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் ஆகிறதுக்கு வேண்டி ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஸ்டாலின் ஐயா வந்து என்னை
ரொம்ப புகழ்ந்தாரு, அதை பார்த்து நெகிழறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறத விட்டுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் விஷன் டாக்குமெண்ட் போட்டு நாங்கள் இதுதான் பண்ண போகிறோம், டெல்லி தரத்துக்கு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பெருசாக இல்லை. ஸோ அரசு மேல்நிலை பள்ளிகளும் சரி, அரசு பள்ளிகளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் போட்டாலும் பரவாயில்ல, அதை பெட்டர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணமே தவிர சும்மா இந்த பிஆர்ஏ வேலையாக வச்சிருக்கூடாது. பதிவு நிறுத்தி என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேனை ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிறனால யாருக்கு என்ன பிரயோஜனம், அது யார் எங்கே மோடி கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, அது ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஒர்க் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இதனால் சந்தோஷப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக காரங்கப்படுவாங்களோ இல்லையோன்னு தெரியல, ஆனால் சீமான் அவர்கள் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். ஏன்னே அது வேறு ஒன்றும் இல்லை தம்பி, ஒரு காலத்தில் கலைஞர் மடியில் உட்காந்து அவர்கிட்ட இருந்து பேனா வாங்கி எழுதுவேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா சீமான் அவர்கள், அப்போ இந்த பேனாவை ஏன் வைக்கிறாங்கன்னு இப்போ புரியுதா. ஸோ இது கருணாநிதிக்கு கிடைக்கிற மரியாதை கிடையாது, இது வந்து எங்கள் அதிபருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு சில தம்பிகள் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது? இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய் ஹிந்த்.